வணக்கம் நண்பர்களே, சிஎஸ்கே சமையலறை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு நம்ம வீடியோவில் கோகோனட் பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இப்போ தேவையான பொருட்களை எல்லாம் பார்க்கலாம். துருவிய தேங்காய் ஒரு கப், சர்க்கரை ஒரு கப், தண்ணி கால் கப். இப்போ ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. அதில் கால் கப் அளவுக்கு தண்ணி விட்டு சர்க்கரையை நல்லா டிசால்வ் பண்ணிக்கோங்க. அது நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு துருவிய தேங்காயை சேர்த்துக்கோங்க. அது நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் அதை குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அது ரெடி ஆகிறதுக்குள்ளார ஒரு பிளேட்டில் நம்ம எண்ணெய் தடவி அதை நல்லா கிரீஸ் பண்ணிடலாம். தண்ணி நல்லா வத்திடுச்சு. இந்த மாதிரி கையில் எடுத்து பார்க்கும்போது கையில் ஒட்டாமல் தண்ணி இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை அந்த பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எல்லா பர்ஃபியும் ஒரே வித்தில் இருக்கணுன்றதுக்காக இது நீங்கள் ஒரு தட்டோ இல்லை ஒரு கப்போ வச்சு இதை நல்லா லெவல் பண்ணி விட்டுடுங்க. இப்போ அது ஆறுனதுக்கப்புறமா லைட்டாக வார்மாக இருக்கிற ஸ்டேஜில் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்பவே சிம்பிளான ஒரு டிஷ். மூணு இன்க்ரீடியன்ட் வச்சு நீங்கள் ஈஸியாக ஒரு ஸ்வீட் செய்யலாம். இந்த தீபாவளிக்கு இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதுக்கு முன்னாடி நாங்கள் போட்ட வீடியோஸ் எல்லாத்தையுமே பாருங்கள். இந்த தேங்காய் பர்ஃபியை நீங்கள் 15 to 20 days கூட வச்சு சாப்பிடலாம், கெட்டு போகாது. ஸோ இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், தெரிஞ்ச எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.